வணக்கம், நான் உங்க வினோத். வீக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதான் அந்த வினோத் ராசியும் கூட நம்ம இன்னைக்கு இந்த லாங் வீடியோலாம் பார்க்க போனோம். அதாவது நம்ம வண்டி ஊட்டி நம்மளுக்கு சளிச்சு போச்சு. ஸோ அதாவது மற்றவங்க ஊட்டி நம்ம பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு தான் ஸோ இந்த லாங் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் வீடியோ. அந்த வேறு என்னது என்ன ப்ரோ வீடியோவே போகிறதில்ல? ஸோ கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் போடலாம். ஸோ அதனால் யூடியூப்பில் வீடியோவும் அவ்வளோ போகிறதில்ல. ஸோ இதுக்கு லாக் வீடியோ தெரிவிக்க விட பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். பா 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 வணக்கம் விக்கே. நம்ம அதாவது இன்னைக்கு எங்கே இருக்கணும், அதாவது நம்ம ரூட்டு வந்து ஸோ வல்லக்கோட்டையிலேருந்து, அதாவது வல்லக்கோட்டைனா ஓரக்கோட்டத்துல இருந்து ஸோ நம்ம வீடு சென்னையில், ஸோ சென்னைக்கு தான் போக போகிறோம். ஸோ என்ன ப்ரோ வண்டி ஸ்டார்ட் பண்ணதே கரெக்டாக சொல்லிக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஸோ பின்னாடி உட்காந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ வண்டி போயிட்டு தான் இருக்குது, அவ்வளோ வேகமாக போகல. ஸோ ஒரு 40-50 அந்த மாதிரி சொல்லும் வேகத்தில் தான் போச்சு. ஏன்னா எப்படி நம்ம தான் அப்படியே தொட்டாலே வண்டி 80-ல் போவோம். ஸோ மற்றவங்களாம் ஓட்டினா அவங்களோட இது பார்த்தா ஓட்டுவாங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஃபோன் திரும்பி இருக்கும். ஸோ அதை யாரும் தப்பாக நினைச்சக்க தேவையில்லை. நம்மளோட சேனலை யாருன்னா புதுசாக வந்தால் பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை ஏக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? தப்புன்னு பண்ணுங்கள். நானுங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா, வண்டி போது 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 போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஓட்டினா வண்டி டெல்லுன்னு போய்ட முறுக்கின்னு போயிடுவோம். ஸோ அண்ணன் ஓட்டவே அந்த அளவுக்கு போகல. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வண்டியில் ஒரு காமெடி இருக்குது தெரியுமா? அது காமெடி நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டேன், காட்டுறேங்க. இன்னும் கொஞ்சம் இருட்டுட்டோம் சரிங்களா? அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த காமெடி. ஸோ இது என்ன ரவுண்ட் ஆனால் உடக்கூட ரவுண்ட் ஆனால் ஓகேங்களா? ஓரளவு பெரிய டேர்ன் திரும்பும், அந்த டேர்னில் வந்து நிறைய ஆக்சிடென்ட். ஸோ காலையில் நான் இந்த பக்கம் போகிறப்ப கூட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு பெரிய லாரிக்கார் என்னென்னா, அது ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியல, எண்ணெல் போட்டுச்சுன்னா ஊர் தெரியல. ஸோ சந்தேகம், அந்த லாரிக்கார் வந்து எப்படி அந்த கார்காரங்க அடித்தான்னு தெரியல. ஸோ வந்து அந்த கார் டோர் இருக்குல்ல, டோரு அந்த டிரைவர் உட்காருவாங்கள. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே நசுங்கிடுச்சு. ஸோ இந்த ரூட்டில் தான் இப்போ காமிச்சு, அந்த ரூட்டில் தான். ஸோ எங்கள் தாத்தா இங்கேயும் போகிறாரு, ஓரம்போ ஓரம்போன்னு தாத்தா போயினே இருக்காரு. ஸோ போன உடனே அவர் பாவம் வயசானவர். இப்போ அப்படியே போதுங்க, வண்டி போகிறீங்க போயிட்டு. நானும் எப்படா வீட்டுக்கு போவோம், நான் கேட்குறேன் வாய் சேர்ந்தேனே, வண்டி அச்சனை கூட நான் ஓட்டுறேன் அப்படின்றேன். ஹேய் பொம்மனு உக்கணும் வர அப்படின்றாரு. ஸோ பாண்டிச்சேரி 130 கிலோமீட்டர். ஸோ ஓகே பரவாயில்ல, சும்மா ஒரு லாங் டிரைவ் எடுத்து பாண்டிச்சேரி போயிட்டு ஜாலியாக இன்ட்டு வரலாமா கூட யோசிக்கிறேன். ஏய் ஜாலியானா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சரக்குலாம் இல்லை. ஸோ சும்மா ரைடெல்லாம் போயிட்டு லாங் ட்ரிப் போகலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா? இப்படியே போதுங்க வண்டி. என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்லோவாக அப்படியே எவ்வளோன்னு கேட்குறீங்க? ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் வண்டி கொஞ்சம் வேகமாக தான் போச்சு. இங்கெல்லாம் வண்டி ஒரு 40-50 தான் போச்சு. வரவனா என்ன ஓட்டங்க கொண்டு வரேன், நானாச்சும் ஓட்டினா கொடுங்க அப்படின்றேன். அவர் பயபுறாரு. ஸோ காலையிலேயே நான் தான் ஓட்டு போனோம். ஸோ அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆச்சா? ஸோ ஈவினிங் தரத்துக்கு பயந்தாரா? சரி ஓகே, நம்ம பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்து பார்க்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்க்க சொல்கிறது. நான் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் நல்லதாங்க இருந்துச்சு, பரவாயில்லைங்க. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ எந்த மோட்டோலாகிறோம் பேக்கில் உட்காந்து வீடியோ எடுத்தாங்களே எனக்கு தெரியல. ஸோ நான் உட்காந்து எடுத்துருக்கேன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஆள் தான் பொறுப்பு. இவ்வளோக்கு எவ்வளோ நான் ஆர்டர் பண்ணணும், அவ்வளோ எவ்வளோ சேனலில் வியூஸ் போகும் சொல்லிட்டு தான் நான் இவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு யூஸ் போகல. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வியூஸ் போகும். பாருங்கள், பார்த்து பண்ணி விடுங்க. நல்லா இருந்துச்சுங்க, இந்த இதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல, சம்திங் எவ்ரி திங் ஆல்மோஸ்ட் அப்படி இங்கிலீஷ் ஆச்சு ஒன்றும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேர் இங்கிலீஷ் ஆனால் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறீங்க. ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ்லாம் வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையெல்லாம் பட்டதாரி வகைகளா அப்படின்னு என்ன மீனிங்னா, வேலையெல்லாம் பட்டதாரி வெட்டி முட்டணும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சம்திங் ஒன்றுங்களா வெட்டி முட்டணும் அப்பா நினச்சி காரிக்கா. ஸோ வேலையெல்லாம் பட்டதாரி தான் அப்படின்னு சொல்கிறது. படித்தும் வேலை இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ படிக்காமல் வேலை இல்லாதவங்க இருக்காங்க, வேலையே இல்லாமல் கூட சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதில் பார்ட் 3 ஓகேங்களா, வேலையே இல்லாமல் தான் இருப்பேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அப்போ என்னோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்கும் இதோ பார்த்தீங்களா, கருப்பட்டி காப்பி செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு 2 நாள் முன்னாடி அந்த கருப்பட்டி காப்பி குடிச்சினோம், செம்ம டேஸ்ட் நல்லா செம்ம வரவேற்பு பரவாயில்ல. மற்ற கருப்பட்டி காப்பி கட்டினா போய் நம்ம காப்பி குடித்தா கூட
என்ன சொல்லுவாங்க. ஸோ அந்த பில்லு வாங்கிட்டு பில்லு கொடுத்து நம்ம தான் காப்பியும் தரணும். ஸோ ஆனால் அங்கே அப்படி இல்லை, எங்கன்னா உரை கொடுத்து ரோட்டில் இருக்குது. நம்ம பில்லு வாங்கி அவங்கள கொடுத்தா போதும், நம்ம டேபிளுக்கு உட்காந்த போதும் டேபிளுக்கே கருப்படி காப்பி வந்துடும். வித்து வேற என்ன இருக்குது, அப்புறம் பணியாரம், வெள்ளம் பணியாரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பணியாரமும் செம்ம டேஸ்ட்டு. அன்றைக்கி நான் மட்டுமே ஒரு கருப்படி காப்பி குடிச்சிட்டு மூணு பிளேட் பணியாரம் சாப்பிட்டு வந்தேன். அதுதான் வேறு என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்குது, ரொம்ப விருப்பமாக இருக்குது. நான் மைண்ட் செட்டு அப்படியே பல ஆங்கிள் யோசிக்கிதுங்க, ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஏன்னா நம்ம யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் வீடியோ போடுறோம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எத்தனை பேர் தெரிஞ்சதில்ல, ஸோ 4000 வாட்சிங் ஹவுஸ் வந்து தான் இந்த மாதிரி பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்மளே ஃபுல் பேமெண்ட்டு போட்டு தேவையில்லாமல் இது பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் ஓகேங்களா. எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பேச்சு சொன்னால் நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு 10,000 செலவு பண்ணால் ஒரு 5,000 தான் வரும், அதுக்கு பாதிக்கு பாதி தான் வரும் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம பெட்ரோல்லாம் போட்டு தான் செலவு பண்ணுறோம். ஸோ அந்த பேமெண்ட்டு கூட வரலன்னா எப்படிங்க, அதாவது வந்து 3.8K hours போயிருச்சு, அதாவது 3800 hours போயிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 200 hours போயிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு பேமெண்ட்டு கிரெடிட்டாக இருக்கும் அக்கௌண்ட்டில். எந்த கரெக்டாக போச்சு கண்ணு பட்டதுன்னு தெரியல, சும்மா அப்படி ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு யூடியூப் சேனலே 3800 hours வெறும் 38 hours இருக்குது, 2 cyber காணும். அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நினச்சா கூட அந்த அவ்வளோ அவர்லாம் அப்பிச்சுவோம். ஸோ அது நீங்கள் ஒரு ஆள் தான் மனசு வைக்கணும், நீங்கள் மனசு வச்சுன்னா பறக்கும் வண்டி, வண்டியும் பறக்கும் வியூஸும் பறக்கும். சப்ஸ்கிரைபில் சும்மா மொத்தமாக பறக்கணும்னா நீங்கள் ஒரு ஆள் தான் மனசு வைக்கணும். பார்த்து பக்குவமாக பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் உங்களோட விற்கல சரிங்களா. பண்ணிவிடுங்க, என்ன ப்ரோ பண்ணிவிடுங்கன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன், நல்லா தானே இருக்கும் அதாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், உரக்கோடை தாண்டிட்டோம். ஸோ உரக்கோடைக்கும் உரக்கோடைக்கும் ஐயோ வாய்ப்பு வராது. ஸோ பரப்பிக்கும் உரக்கோடத்துக்கும் நடுவில் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. இங்கே தாம்பரம் போர்டு ஒன்று இருக்குமே, எங்கே காணும் காணாமல் போயிடுச்சோ தெரியல, போட்டாங்கன்னா போட்டோம். அது வருது பாருங்க, அப்புறம் மேலே 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 பார்த்தீங்கல்லாம் மினு 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 மின்னு இருக்குது அங்கே தான் போயிட்டு போயிட்டோம் அப்போ ஓகே. சூப்பர் 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 சூப்பர். தாம்பரம் எத்தனை கிலோமீட்டர்? ஸோ என் கண்ணுக்கு தெரியுது தாம்பரம் வந்து 14 kilometers இது போட்டிருக்கு சரிங்க. இது என்ன தெரியுது தாம்பரம் ஓகேங்களா, தாம்பரம் 14 kilometers. ஸோ நம்ம வீட்டானது தாம்பரம் 4 kilometers தான் போயிடும், நம்ம 10 kilometers போனோம். 10 kilometers போனோமா அப்படின்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதுவே நான் வண்டி ஓட்டினா 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா காமெடின்ட்டு, அது இதுக்கு மேலே தான் ஒன்று காட்டுறேன் அந்த காமெடின்னு உங்களுக்கு. அதாவது என்ன காமெடினா, ஸோ நம்ம அண்ணன் வண்டி ஓட்டுறாருல, அவர் வண்டியில் வந்து லைட் அடிச்சார்னா வச்சுக்கோங்களேன், எல்லா வண்டியிலையுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ரோட்டில் தான் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ லைட்டு வந்து ரோட்டில் தான் அடிக்கும். ஸோ எங்கள் ஒரு அண்ணன் வண்டியில் வந்து லைட் அடிச்சார்னா வச்சுக்கோங்க, சும்மா பக்காவாக மரத்து மேலே அடிக்கும், நான் காட்டுறேங்க ஒரு வாட்டியாக. ஸோ மரம் வர பிளேஸில் காட்டுறாங்களேன், லைட்டு சும்மா செம்மையாக இருக்கும் போங்க. இந்த ஐஸ்கிரீமில் ஜமா ஐஸ்கிரீம், ஸோ ஐஸ்கிரீம் டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும், ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஹெவி. இப்போ நம்ம நார்மலாக ரோட்டு ஓரமாக ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் தந்தாலே 10 ரூபான்னு அவங்க போகணும். ஸோ அங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா அதே 10 ரூபா கொண்டு வந்து 40 ரூபா வாங்குவாங்க. ஸோ ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, படப்பை வந்துட்டோம் ஓகேங்களா. படப்பை வந்தாச்சு, படப்பிலேருந்து ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 8 kilometers இருக்கும் ஓகேங்களா. 8 kilometers ஆமாம், 8 kilometers தான் நம்ம 8 kilometers தான் இருக்கும். 8 kilometers வந்துட்டோம், 8 நிமிஷத்தில் போயிடலாம். என்ன ப்ரோ இப்போ தான் 14 kilometers காமிச்சதுக்கு 8 kilometers ப்ரோன்னு கேட்காதீங்க. ஸோ படப்பிலேருந்து நம்ம வீட்டுக்கு 8 kilometers, இன்ட்டு அங்கேருந்து ஒரு 4 kilometers 12 தான். ஸோ 2 kilometers வந்துட்டுருக்கோம்ல ஓகேங்களா. இந்த மாதிரி செம்ம கை வலிங்க, ஏன்னா நான் வந்து ஹெல்மெட் மாட்டியிருந்தேன், ஹெல்மெட்டில் மாட்டிகிட்ருமா ஃபோனை. ஸோ ஹெல்மெட் வரலையா கைலியே தான் பிடிச்சுன்னு வந்தேன். ஓ எத்தனை நம்ம தாண்டப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பக் 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 பக்குன்னு அது என்ன, ஏன் ப்ரோ பக் பக்குன்னா என்ன தெரியும், ஏன்னா இப்போ நிறைய திருட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ வண்டியில் நார்மலாக ஃபோன் பேசினாலே வண்டி ஃபோனை பிடிங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, பாக்கெட்டில் இந்த இருந்து பிடிங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பயத்தில் தான் நான் எடுத்த வீடியோ இருந்தாலும். ஸோ பரவாயில்ல ஆனு தான் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஆரம்பித்தேன். பரவாயில்லங்க ஓரளவுக்கு எடுத்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இதே மாதிரியாக போடு ப்ரோன்ட்டு. நான் இதேமாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், இதே மாதிரி நான் ஆர்ட் ஒர்க் பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் பேசலை ஓகேங்களா, இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் சுத்தமாக பேசலை, பொம்மன் தான் எடுத்தேன். ஏன்னா
நம்ம பேசினாலும் எதுவும் கேட்காது, ஏன்னா மைக்லாம் நீ வீட்டில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். இது வந்து ஒரு திடீர் பயணம் ட்ராவல் வீடியோ தான், ஓகேங்களா? அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோவை. ஸோ இது வந்து படப்பை வந்துட்டோம், ஓகேங்களா? படப்பை கரெக்டாக இங்கே எப்பயுமே டிராஃபிக்காக இருக்குங்க, டிராஃபிக்கே இல்லை. ஸோ பரவாயில்ல, படப்பண்ணாதாங்க. இப்போ லைட் ஆன் பண்ணால் அந்த சில தான் படப்பை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ வேறு ஒருத்தர் கால் பண்ணிட்டார் எனக்கு, அந்த கால் பண்ணிவிட்டு அவர் பேசிவிட்டு அப்புறம் திருப்பி நான் வீடியோ ஆரம்பித்து இப்போ படிப்புலேருந்து திருப்பி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. எல்லாம் ஜாலியாக நடந்து போனாங்க ரோடு க்ராஸ் பண்ணி. ஏன் ப்ரோ நீ உடம்புறத்துக்கு போனால்? ஸோ நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேரில் பார்க்குற ஒரு 35-40 பேர் கேட்கலாம், யாராவது ஒருத்தர் வச்சு கேட்கலாம்ல. ஸோ ஏன் போனால், ஸோ நான் வந்து ஜாபுக்கு இன்டர்வியூ கோசம் போனேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கே அங்கே அப்படி சுற்றி கீற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த வெள்ளக்கோட்டை முருகன் கோயிலெலாம் போனேன். ஸோ அதுவும் ஒரு லாக் வீடியோ எடுத்து, அது வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அது எடிட் பண்ண உட்காந்து பார்த்தேன், ஓகே சார் மாதிரி எடிட் பண்ணார், எடிட் பண்ணி நான் காட்டுறேன், சரிங்களா? நானே நடுவில் டைம் பார்த்தேங்க, டைம் ஒன்று அரை காலத்தை பார்த்தேன். அப்போ லைட்டாக கொஞ்சம் ஃபோன் திரும்பி இருக்கும், என்ன ப்ரோ ஒயிட் ஆகி பிளாக் ஆகி ஒயிட் ஆகி பிளாக் ஆகி வந்து நினைச்சுக்கிறேன். கேமரா தொட்டுட்டு அப்படியே அப்படியே லைட்டு ஜூம் பண்ணி லாக் பண்ணுறேன், லைட்டு ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணுறேன். ஸோ அப்படி வீடியோ கொஞ்சம் பண்ணி விளையாண்டு வந்தேன், நம்மளே விளையாண்டா சும்மா கொஞ்சம் வீடியோ சொல்லிட்டு கொஞ்சம் விளையாண்டுருந்தேன். ஸோ பரவாயில்ல, அப்படியே ஜாலியாக வந்தோம். அப்படியே எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே அப்படியே பொறுமையாக தான் வந்துருக்கலாம் தான், நான் வண்டி எடுத்துகிறேன், அவ்வளோ வேகமாக வரல, பொறுமையாக வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா 20 நிமிஷம் வீடியோவில் நம்மளால் பேச முடியல. ஸோ சொல்கிறேன் சும்மா, ஸோ டப்பிங்கிறது தான் இப்போ 20 நிமிஷம் வீடியோவில் நம்மளால் பேச முடியல, வாய அப்படி பிறழுது பிறழுது இன்னொன்னும் ஆகுது. ஸோ அப்போ இந்த டிடிஎஃப் அண்ணா செப்பிளி சட்டத்தானா இந்த ஜின் வீடியோ எடுக்கிறவங்க சம்திங் அவங்களே எவ்வளோ போகணும் தெரியுமா? ஏன்னா அவங்க ஸோ நேச்சுரலாக பேசுகிறது அப்படியே போட்டுறாங்க. சப்போஸ் வந்து யாருன்னா வந்து டப்பிங் கொடுத்து பேசுகிறவங்கன்னா அவங்க எவ்வளோ பாவம் தெரியுமா? வாயிலாம் வரைக்கும் போல இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி ஏன்னா ரொம்ப நேரம் கொடுத்து எனக்கே கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் திருப்பி டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ப்ரோ டப்பிங் டப்பிங்கிட்டீங்கன்னா? ஸோ நான் வீடியோ எடுக்கிற பேசலாங்க, நான் சொல்லியிருப்பேன் நான் மைக்கு எடுத்துகிட்டு போல. ஸோ இதுக்கு மேலே எந்த வீடியோ போனால் என்னோடய பேக்கில் மைக்கு அந்த பவுச்சிருக்கோம், ஏன்னா இதுக்கு மேலே பக்காவாக இருந்தேன் வீடியோவை. ஏன்னா நான் வந்து டிடிஎஃப் அண்ணாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா முன்னேறுவோம். ஸோ அவர்கிட்டேருந்து கற்றுனேன் அந்த ஒரே ஒரு விஷயம் அது ஒன்று தான் அண்ணன்கிட்டேருந்து. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லங்க, அப்படியே போயிட்டுருக்க வண்டி இப்போ வேகமாக, அது இப்போ தான் காட்டுவோம் வரலாம் நைட்டு. அது என்னென்னா, ஸோ எங்கள் வீட்டாண்ட வந்து தென்னை மரத்தில் தேங்காய் அழிங்க நைட்டில் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அண்ணனை தான் வந்து கூட்டு போவாங்க, காட்டுற பாருங்க பார்த்தீங்களா இல்லையா? எங்க இப்போ தான் திருப்பி காட்டணும்னு நினைக்கிறேன். ஆ அதுவாங்க பார்த்தீங்களா இல்லையா, ரோட்டில் அடிக்கிற லைட்டு மரத்தில் அடிக்கும். ஸோ வேறு லெவலில் சூப்பர் தான், பரவாயில்ல, அப்படியே அழகாக தெரியும் பார்த்தீங்களா இல்லையா, மரத்தில் என்னென்ன இருக்குது, காடை கௌதாரி என்ன இருந்தாலும். ஸோ எங்கள் அண்ணன் வண்டி ஓட்டினாலும் எதாக இருந்தாலும் காட்டிடும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் தென்னை ஓட்டம் வந்து தேங்காய் எங்கே பறிக்கணும் அப்படின்னாங்கன்னா, ஸோ நம்ம அண்ணனை தான் கூட்டு போவாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. ஆ அண்ணன் வாங்க தேங்காய் எத்தனை இருக்குது என்ன சொன்னால் அண்ணன் போய்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு தோட்டம் தான் கொடுப்பாரு, புருபுருன்னு வர அப்படியே சொன்னாங்க, அப்படியே தென்னை மரத்தை தேங்காய் ஜொலிக்கும். என்ன அப்புறம் பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்லி பார்க்குறீங்க, பூச்சி வாங்குறீங்க அப்படி விட்டார்கள. இந்த வீடு எடுக்கிறப்ப மணி கரெக்டாக இப்போ கண்டிச்சுக்கலாம், இலைகள் ஆகுது. ஸோ இலைகாலில் இலைகாலும் வந்து இந்த இடத்த க்ராஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சுங்க வீடியோ. இதுவும் பரவாயில்ல, என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோவில் இதுதான் லென்த்தான வீடியோ, அதாவது 21 நிமிஷம் வீடியோ. ஸோ இதுவே யார் சொன்னதுனா, ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடாது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு யூடியூபர் அண்ணாக்கிட்ட ஐடியா கேட்டிருந்தேன்னா இந்தமாதிரி வீடியோ என்னென்ன பண்ணோம் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு. ஸோ அண்ணன் வந்து ஒரு 4 டிப்ஸ் கொடுத்தாரு, ஸோ இந்த மாதிரி வீடியோ போடணும் அந்த மாதிரி வீடியோ போடணும். ஸோ அந்த வீடியோ அண்ணன் சொன்னதான். ஸோ அண்ணா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வரேன், ஷேர் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெரி தேங்க்ஸ், லவ் யூ ஸோ மச். அண்ணா யார் ப்ரோ அவரு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு என்ன? ஸோ அண்ணனோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுற அண்ணன் வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும், அவர் வந்து ப்ளே வீடியோ எடுக்கிறவர் தான். ஸோ அண்ணன் சூப்பராக எடுப்பார். ஸோ அண்ணனோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் கண்டிப்பாக மறந்து போயிடுவீங்க, ஏன்னா நான் வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப 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 பிக் ஃபேன் தான் நான் தான் அது அண்ணனுக்கு, ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஸோ ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
சொன்னேன் எவ்வளோ யூடியூபருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ எந்த யூடியூபருமே ரிப்ளைலாம் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளி சரத்தை இருந்தாங்க அனுப்பிச்சு, அண்ணன் கொஞ்சம் பேசினால. நெக்ஸ்ட் வந்து இயக்கே அண்ணன், ஓகேங்களா? இயக்கே இயக்கேனா அருண், அருண் அண்ணன் தான் அவரு. ஸோ அந்த அண்ணன் தான் நான் ஸோ மெசேஜ் பண்ணி ஒரு ஒன் ஹவரில் எனக்கு ரிப்ளை வந்தது. ஸோ அப்பயே அண்ணனோட எப்படி சொல்கிறது, அண்ணன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார்னு நான் சத்தியமாக சொல்கிற அன்னிக்கே நினச்சி பார்த்தேன். ஸோ இதுனா சும்மா ஐயோ பில்டு அண்ணனை பற்றி பேச விட்டுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பில்டர்ஸு, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வேணால் பேக்கில் பாருங்கள். அது வந்து ரூபி பில்டர்ஸ், ஓகேங்களா? மணிவாக்கம், மணிவாக்கம் மணிமங்கலம். ஸோ மணிவாக்கம், ஆமாம், மணிவாக்கத்துலேயே நம்ம வீட்டாண்ட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இது வந்து அந்த பில்டிங் தான். ஸோ பில்டிங்னா அந்த ரூபி பில்டர்ஸ் தான். ஸோ அந்த பில்டர்ஸ் தான் இப்போ காமிச்சிருப்பேன். ஸோ அண்ணனை பற்றி பேசுவேன், அந்த பில்டிங்கை நான் பார்க்கல. ஸோ எங்கேயோ பார்த்து பேசுனீங்க, இருக்கு எனக்கு நாலு கொண்ட சாரி. ஸோ அண்ணன் வீட்டில் வேறு லெவலில் இருக்கும். நான் அண்ணனோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனு வந்து பின் பண்ணுறாங்க, பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் அதான் சொல்லியிருப்பேன், மணிவாக்கத்தில் இருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன், வீட்டுக்கிட்ட வண்டி அவள் தான் நான் வீடியோ கேட்டேன் வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை, இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வேறு இருக்குது. ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் ரொம்ப ஆபத்தான டைம், வேகமாக வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் பெண்டு போட்டுருந்தோம், கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ஸ்கிப் பண்ணி கீழே விழுந்துருவோம், கண்டிப்பாக விழுந்துருவோம். ஸோ இன்னும் தாம்பரம் எத்தனை கிலோமீட்டர்ஸ், தாம்பரம் இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக சொன்னா இல்லையா, 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ கரெக்டாக இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வீட்டாட, 4 கிலோமீட்டர் போயிட்டுனா முடிஞ்சிடும் 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 முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அவள் தான், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆளில் போடுங்க. ஏதோ கண்ணா பின்னாலும் திருப்புறாங்க இந்த வண்டிக்காரங்களாம், ஒரு சிக்னல்லாம் பார்க்கவே இல்லை, ஏதோ ஏன்னா தானே திருப்புறாங்க. ஸோ பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு என்ன அவசரமோ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அவசரம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, நம்ம பாட்டுன்னு வண்டி எடுத்துமா அப்படியே பறக்கணும். என்ன ப்ரோ வண்டி எடுத்துமா பறக்கணுமான்ட்ட, ஸோ நான் வண்டி ஓட்டல இப்பயும் சொல்கிறேன், நம்ம அண்ணன் தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அண்ணன் வந்து வண்டி பார்த்தேன்னு சொன்னால் வேகமாக ஓட்ட மாட்டார், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவார், ரொம்ப ஸ்லோவில் மினிமம் ஒரு 40-50 அவர் தான், அதிகமாக ஓட்ட மாட்டார். ஸோ அவர் வண்டி வாங்கினா வண்டி கதறோம், ஏன்னா நான் ஓட்டுறதை பார்த்து அண்ணன் கதிரோட வண்டியும் கதறோம். ஏன்னா அப்புறம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம வண்டியிலேயே முறுக்குவோம். ஸோ அண்ணன் வண்டி கிடச்சா அண்ணன் வண்டியில் வேகமாக ஓட்டாமல் இருப்போம். ஸோ வண்டி பறக்கும் சாலி தான் வண்டி, அப்படியே இன்ஜின்லேருந்து சத்தம் கேட்கும், கலக்க 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 கலக்குன்னு சத்தம். அந்த மாதிரி வண்டி வேகமாக போவோம். ஸோ பரவாயில்லைங்க, ஏன்னா கூட பிறந்த அண்ணனே இந்த காலத்தில் வண்டி தராது. அப்போது ஏதோ தெரிஞ்ச அண்ணன் தான் அவரு, ஓகேங்களா? அவர் வண்டி தராருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அண்ணனுக்கு ஒரு ஹேண்ட்ஸாக பண்ணோம். ஸோ என்ன ப்ரோ அப்படி சொல்லணும் வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க ஏன்னா எங்கள் அண்ணனே வண்டி கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், அதுலேயே 1800 கொடுத்தோம், 2500 நோட்டம் சொல்லுவான். நான் அவன் வண்டி தொட்டாலே போதும் எங்கள் அண்ணன் நம்ம சொல்லுவான், அய்யோயோ என் வண்டியிலே கிளிச்சு ஒயிட் அடுத்ததான் ஆக்சிடென்ட் போயிட்டோம் ஒயிட் அடுத்ததான் சொல்லுவான். ஸோ இந்த அண்ணன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஓட்டுறார். அந்த அண்ணா வந்து நான் முதல் முதல்ல அண்ணா கூட வந்து எங்கேயோ போகிறப்ப எங்கேயோ வேலைக்கு தான் போகிறீங்களா, வேலைக்கு போகிறப்ப அண்ணனோட வண்டி எடுத்து போய் கீழே விழுந்துட்டேன். அது எப்போனா கீழே நானே விழுல, ஸோ ஸ்டாண்டு போட்டப்ப ஸ்டாண்டு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு, ஓகேங்களா? அப்படின்னா கீழே வந்து ஸ்டாண்டு போட்டேன். ஸோ அவங்க வந்து ரோடில் மண்ணு தான், ஸ்டாண்டு போட்டு சேத்துல விடவும் சேத்து வந்து வலுக்கி ஒரு செட்டு மேலே விழுந்து வண்டி டூமு அவுட்டு, அப்புறம் கண்ணாடி அவுட்டு, அப்புறம் வந்து இந்த கீழே இருக்கல ஃப்ரண்ட்டு மட்டும் அது அவுட்டு. சாரினா ஒரு 3500 கிட்ட செலவாயிருக்கும். ஸோ அப்பயே அண்ணன் அதுவுமே கேட்கல. ஸோ அப்பயே அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஸோ அவர் எவ்வளோ நல்லவருன்ட்டு. இது வரைக்கும் அந்த அண்ணன் ஐயோ என்ன ப்ரோ டம்முன்னு சத்தம் கேட்டீங்க, பலூன் விரிஞ்சிச்சிங்க, பயந்துட்டேன் நானே, ஐயோ பயந்து போயிட்டு கொஞ்ச நேரத்தில் டம்மால் டிமின்னு இந்த பலூன் என்ன ப்ரோ பலூன் தெரியல. ஸோ கையில் ஒரு பலூன் வச்சு இல்லை டம்முன்னு இருந்துச்சு, ஐயோ ஐயோ அண்ணனை பற்றி பேசினா இதெல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. ஸோ அண்ணன் நல்லவர், வல்லவர், தங்கமானவர், எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். இந்த வீடியோவை எங்கள் அண்ணனை கூட தான் அனுப்புவேன். அவ்வளோ தாங்க வந்துட்டோங்க, எங்கள் ப்ரோ வந்துட்டேங்க சின்ன சின்ன, நீங்களே கரெக்டாக ப்ளேஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஸோ கரெக்டாக கிட்ட வந்துடும், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், ஓகேங்களா? அதாவது எங்கன்னா வண்டலூர் வந்துட்டோம், ஓகேங்களா? ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ எடுப்பேன் பார்த்தீங்கன்னா, பூக்கடிக்கு புறவிக்கே சொல்ல சொல்ல அந்த ரூட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த பின்னாடி இந்த பல்சர்களும் என்ன படத்துலேருந்து ஓட்டாக் பண்ண வராங்க, போட்டோம் போட்டோம், அதனால அவங்க பல்சருங்க. அவங்க வந்து இந்த வண்டி என்னது, இது அது பேர் அல்ல, பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ தான். ஸோ என்ன பண்ண போகிறோம், அது மதுரை குதிரை போக போகிறேன், இங்கேருந்து கரெக்டாக மதுரை பார்த்திங்கன்னா 430 கிலோமீட்டரு, மதுரை போகலாமா திருச்சி போகலாமான்னு சொல்லுங்கள். போயிட்டு
அங்கேயும் ஒரு கலக்கு கலக்கிட்டு வருவோம். இந்த கோமாதாவை எப்பயுமே நம்ம எங்கே போனாலும் கோமாதா நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிளில் கரெக்டாக வந்துடுறாங்க. பார்த்திங்களா நம்ம ரூட் வந்துட்டோம் பார்த்திங்களா இல்லையா, என்ன ரூட் இது, நம்ம வீட்டு ரூட் கரெக்டாக வந்துட்டோம். சரி விக்கே, வண்டி எத்தினா பார்த்து சேஃபாக எடுங்க, ஹெல்மெட்டு போடாமல் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க யாருமே ப்ளீஸ். இது வந்து நான் உங்கள் ரெக்வஸ்ட் ஆகிட்ட ஹெல்மெட்டு போட்டு வண்டி எடுங்க. ஓகேங்களா, சேஃப் அண்ட் செக்யூரிவாக, சேஃப் அண்ட் செக்யூரிவாக போங்க. எனக்கு காலான அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தா இன்னமும் எனக்கு கை அப்படியே நடந்தது. நான் பாவங்க, அது ஜென்ட்ஸாக லேடிஸாக கூட தெரியல, ஸோ பாவம். சேஃப் அண்ட் செக்யூரிவாக வண்டி ஓட்டணும். அந்த என்ன ப்ரோ உன் ஃபேஸை கட்டுறது வச்சுங்களேன், இது வந்து செம்ம காமிடிங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஸோ வந்து நான் வந்து பிளாக்ல வச்சுருந்தேன் ரோட்டில், பிளாக்ல கட்டினா பிளாக்ல வச்சுருந்தேன். ஸோ ஒயிட்டில் வர்றப்ப என் ஃபேஸ் வந்துச்சு. ஃபேஸ் வரப்போ கட்டணும்னா எப்பயுமே கட்டணும் ஹலோ விக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு கேமரா எடுத்தாலே எப்பயுமே நார்மலாக ஹலோ விக்கி அப்படின்னு வந்துருக்கு. ஸோ அது என்னன்னே தெரியல. ஸோ உங்கள் மேலே இருக்க பாசமாக இல்லை உங்கள் மேலே இருக்க லவ்னு கூட தெரியல. நார்மலாக என்னோடய ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே ஹலோ விக்கி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் அந்த வினோத்தர ஆசையும் கூட. அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் பாருங்க.